விசாரணையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் திருச்சபை உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிறிஸ்தவ மதத்தின் சில பிரிவுகளை ஒருங்கிணைந்த அமைப்புதான் தென்னிந்திய திருச்சபை எனப்படும் சிஎஸ்ஐ. தென்னிந்தியாவில் இந்த திருச்சபையின் நிர்வாகம் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் தீவுகள் ஆகியவற்றில் இந்த திருச்சபைகள் அமைந்துள்ளன. சிஎஸ்ஐக்கு நாடு முழுவதும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான நிலங்கள், அசையா சொத்துக்கள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவை உள்ளன. இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் பண மோசடி, நில மோசடி, கருப்பு பணம் பெறுதல், போலி கணக்கு, வெளிநாட்டு பணத்தை பதுக்குதல் என பலவிதமான மோசடிகள் திருச்சபையில் நடைபெற்று வருவதாக திருச்சபை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாகவே பெங்களூரு திருமண்டலம் சார்பில் இராணுவத்திற்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் மெட்ரோ நிறுவனத்திற்கு விற்பனை செய்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்னிந்திய திருச்சபையின் கீழே இங்கு வரும் பெங்களூர் திருமண்டலத்தில் இந்திய இராணுவத்துக்கு சொந்தமான ஒரு இடத்தை பெங்களூர் திருமண்டலம் மோசடியாக விற்று சுமார் 60 கோடி ரூபாய் பெற்றுள்ளது என இந்திய இராணுவத்தினரால், இராணுவ நிர்வாகத்தினரால் பெங்களூரில் போலீஸில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருது. அப்படி மோசடியாக பெறப்பட்ட 60 கோடி ரூபாயை கடந்த சில 2 தினங்களுக்கு முன்னால் மத்திய அரசினுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த பணத்தை முடக்கியுள்ளது. இந்த மோசடி மட்டுமின்றி மேலும் பல மோசடிகளும் திருச்சபைகளில் நடப்பதாகவும், ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் உறுப்பினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்திய தென்னிந்திய திருச்சபைக்கு சொந்தமான இடங்களை தென்னிந்தியா முழுவதும் பல இடங்களில் விற்று வருகிறார்கள். திருமணத்துக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ சீட்டு, எம்பிபிஎஸ் சீட் தருவதாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, திருவனந்தபுரம் கரக்கோணம் மெடிக்கல் காலேஜில் பல ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பல கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு இந்நாலு தேதி வரை எம்பிபிஎஸ் தர மறுத்துவதாக கூறி நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக திருவனந்தபுரத்தில் பலரும் போராட்டம் செய்தது. இதற்கெல்லாம் ஒரே காரணம், மத்திய அரசினுடைய ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ் இந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்காதே தங்களுக்கு சாதகமாக கொண்டு இத்தனை குற்ற செயல்களில் ஈடுபட்டு அதை பயன்படுத்திட்டு பல நபர்கள் சிஎஸ்ஐடிஏ நிர்வாகிகள் என்று கூறிக்கொண்டு பல இடங்களில் பல கோடி ரூபாய்க்கு இதே பெங்களூர்ல இது மாதிரி இன்னும் 2 இடத்து விற்றுருக்காங்க. அதிவிசயமாகவும் போலீஸில் புகார் இருக்கு. இந்தியாவில் அதிக சொத்துள்ள நிறுவனங்களில் 5ஆம் இடத்தில் உள்ள சிஎஸ்ஐ அமைப்புக்கு உரிய சட்டத்திட்டங்கள் இதுவரை இல்லாததால் இந்த மோசடிகள் தடையின்றி நடந்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. 24 திருமண்டலமும் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக 4 வால்யூம் ரிப்போர்ட் சென்னையில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கமிஷனரிடம் உள்ளது. 4 வால்யூம், ஆனால் 4 தேதி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இத்தனையும் இப்படி இருக்கும்பொழுது அந்த ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகளாக ஃபோர்ஜ்டு, போகஸ், ஃபேப்ரிகேட்டட், ஃப்ராட்லண்ட் ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் மத்திய அரசிடம் பதிவு இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதையெல்லாம் எப்படி அப்ரூவ் பண்ணுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 5th பிளேஸில் இருக்க ஒரு மிகப்பெரிய என்ஜிஓ தென்னிந்திய திருச்சி, 5th பிளேஸில் ப்ராப்பர்ட்டி வைஸ் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்ஜிஓ. இவ்வளோ பெரிய மிகப்பெரிய என்ஜிஓக்கு மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லாம் எந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஆனால் இந்த ஒரு கம்பெனி மட்டுமே மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மத்திய அரசினுடைய ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அனுமதி அளிச்சிருக்கு. சிஎஸ்ஐயில் நடைபெறும் மோசடிகள், ஊழல்கள் குறித்து மத்திய அரசு தனி விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் என அதன் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விசாரணை நடக்குமா? மோசடிகள் தடுக்கப்படுமா?